இஸ்ரேலின் பதிலுக்காக காத்திருக்கும் மத்தியஸ்தர்கள் கைகூடுமா அமைதி ஒப்பந்தம். இஸ்ரேலிய இராணுவத்தினத்தை தாக்கிய ஹிஸ்புல்லா தொடரும் தாக்குதல். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஹமாஸ் பணைய கைதிகள் விடுவிப்பு மற்றும் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு இஸ்ரேலின் பதிலுக்காக காத்திருப்பதாக பலஸ்தீனிய ஹமாஸ் குழுவைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். நாங்கள் எங்கள் பதிலை மத்தியஸ்தர்களிடம் விட்டுவிட்டோம், இஸ்ரேலின் பதிலை கேட்டு காத்திருக்கின்றோம் என்றே அந்த அதிகாரிகள் கூறியதாக ரோய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த மூன்று கட்ட திட்டம் மே மாத இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் முன்வைக்கப்பட்டதுடன் இது கட்டார் மற்றும் எகிப்தினால் மத்தியஸ்தம் செய்யப்படுகின்றது. மற்றொரு பலஸ்தீனிய அதிகாரி இது பற்றி கூறுகையில், நடந்து கொண்டிருக்கும் ஆலோசனைகளை பற்றி இஸ்ரேல் கட்டாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறுகின்றார். மத்தியஸ்தர்கள் ஹமாஸின் பதிலை இஸ்ரேல் தரப்புகளுடன் விவாதித்துள்ளார்கள் என்றும், மேலும் சில நாட்களுக்குள் இஸ்ரேலின் பதிலை தருவதாக உறுதியளித்தார்கள் என்றும் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ரோய்ட்டர் செய்தியிடம் தெரிவித்தார். போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் உடன்படிக்கைக்கான முன்மொழிவுக்கு ஹமாஸ் ஆரம்ப ஒப்புதல் அளித்துள்ளது. போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் வெளிப்படையான உறுதிமொழியை வழங்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை கைவிட்டதாகவே ஹமாஸ் மற்றும் எகிப்திய அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர். அதே நேரத்தில் முதல்கட்ட போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தவுடன் நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக இஸ்ரேல் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று மத்தியஸ்தர்களிடமிருந்து எழுத்து உத்தரவாதம் பெறும் ஹமாஸின் விருப்பம் ஒரு முக்கிய முட்டுக்கட்டையாக பார்க்கப்படுகின்றது. காசாவில் கடந்த 9 மாத கால போரின் போது ஹமாஸால் இணைக்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்க முடியாதவை என்றே இஸ்ரேல் அடிக்கடி கூறி வருகின்றது. ஆனால் தற்போதுள்ள நிலைப்பாடு முன்னேதை விட முற்றிலும் மாறுபட்டது என்றே கூறப்படுகின்றது. தொடர்ந்தும் தீவிரமான தாக்குதல்களினால் இஸ்ரேல் ஹமாஸ் தரப்புகளிடையிலான அமைதி ஒப்பந்தத்தின் வெற்றியினையே உலக நாடுகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த காசாவில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களுக்கான தங்குமிடங்களை இஸ்ரேல் குறிவைத்ததை ஜோர்டான் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்திருக்கின்றது. நடந்து வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விளைவாக முன்னோடி இல்லாத மனிதாபிமான பேரழிவில் பலஸ்தீனியர்கள் வாழ்கின்றார்கள் என்றே ஜோர்டான் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் மிக சமீபத்தில் நுஷிராத் அகதிகள் முகாமில் உள்ள பலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சியின் பள்ளியை குறிவைத்ததை சுட்டிக்காட்டியே இந்த கண்டிப்பை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் விளைவாக 16 பேர் இறந்தார்கள் என்றும், அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் மனிதாபிமான வசதிகள் மற்றும் தங்குமிடங்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் இஸ்ரேலின் வன்முறையை தொடர நோக்கத்தை பிரதிபலிக்கின்றது என்றே அமைச்சகம் கூறியுள்ளது. அடுத்து ஹிஸ்புல்லா இஸ்ரேல் தரப்புகளிடையிலான பதட்டங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த சூழலில் இஸ்ரேலின் வடபகுதியில் லோயர் ஹலேலி என்ற இடம் நோக்கி லெபனான் நாட்டிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பானது இன்று காலை ராக்கெட்டுகளை ஏவியிருக்கின்றது. இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். எனினும் இவற்றில் சில ராக்கெட்டுகள் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரின் வான் பாதுகாப்பு பிரிவினர் தடுத்து நிறுத்தி முறியடித்திருக்கின்றார்கள். அந்த நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை 5:34 அளவில் ராக்கெட் தாக்குதல் பற்றிய எச்சரிக்கையும் விடப்பட்டது. லெபனானின் எல்லையொட்டிய ரமோத் நெப்தாலி பகுதியில் இந்த எச்சரிக்கையும் விடப்பட்டது. எனினும் எந்தவிதமான பாதிப்போ அல்லது உயிரிழப்போ பதிவாகவில்லை என்றே தகவல்கள் கூறுகின்றன. கடந்த வியாழக்கிழமை ராக்கெட் மற்றும் ஆளில்லா விமானம் ஆகியவற்றை கொண்டு வட இஸ்ரேலின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பானது பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்கின்ற பின்னணியில் இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் இதற்கு பலியானார். தங்களுடைய படைத்தளபதிகளில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்புடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவே கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் படையினர் 200 ராக்கெட்டுகள் மற்றும் வெடிகுண்டுகளை சுமந்து செல்கின்ற 20 ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள். இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 28 வயது இஸ்ரேல் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். வடக்கு லெபனானின் ஃபால்பெக் நகர் மீது இஸ்ரேல் படையினர் நேற்று தினம் இரவு தாக்குதல் நடத்தியதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் வான் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த மெய்தம் முஸ்தபா ஆளுநர் என்ற முக்கிய நபர் கொல்லப்பட்டார். தெற்கு லெபனானில் உள்ள யாரோன் மற்றும் மரோன் அல்ராஸ் நகரங்களின் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலின் இராணுவம் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியதை அடுத்தே ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவே அல்ஜசீரா கூறுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய படைகள் மேற்கு கரை முழுவதும் ஒரே இரவில் 15 பலஸ்தீனர்களை கைது செய்துள்ளதாக பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் கூறுகின்றது. ஹெப்ரோன், துபாஸ், ரமல்லா மற்றும் ஜெருசலேம் ஆகிய ஹவனரேட்டுகள் முழுவதும் கைதிகள் இடம்பெற்றுள்ளது. கைதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு எதிரான பரவலான சோதனைகள், துஷ்பிரயோகம், கடுமையாக அடித்தல் மற்றும் அச்சுறுத்தல், அதனுடன் பலஸ்தீனியர்களின் வீடுகளை அழித்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு கைது செய்யப்பட்டதாகவே பலஸ்தீனிய கைதிகள் சங்கம் அந்த அறிக்கையில் கோரியிருக்கின்றது.
அடுத்து அக்டோபர் 7 முதல் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் குறைந்தது 38,153 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவே தரவுகள் வெளியாக இருக்கின்றது. இதை காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. கடந்த 24 மணித்தியாலத்தில் அவர்களில் 55 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மறுபுறம் பிரிட்டிஷ் தேர்தலில் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஹேஸ்டார்மர் தலைமையிலான புதிய அரசாங்கத்தில் நீதித்துறை செயலாளராக ஷபானா மஹ்மூத் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். 43 வயதான ஷபானா மஹ்மூத் ஃபேர்மிங்காம் பகுதியில் நாடாளுமன்றத்திற்கு 4வது தடவையாக தெரிவானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.